அவ்வளவு நீங்க அனுமதியை கொடுங்க. நாங்கள் கொம்பளை குத்தி குடல் செஞ்சு செத்தாலும் செத்துட்டு போறேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க அனுமதியை கொடுங்க. புரியுதா? குத்துற மாடு சும்மா இருக்கு, குத்து வாங்குறவன் நான் இருக்கேன், நீ ஏன் இடையில இடையில குறுக்க வந்து தடையப்படுற? அதுதான் பிரச்சனை. நம்ம ஆதாரே அவசியம் இல்லைன்றோம், அதே தனி மனித உரிமைங்கிற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆதார் கல்விக்கு சொல்கிறாங்க, மின் கட்டணம் கட்டணும் இணைங்க. வேளாண் குடிமக்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஒரு சலுகை, அதுக்கு நீங்கள் இணைங்கிறாங்க. என்னுடைய மைத்துனர் அன்னூர் பேக் அவர்கள், நாங்கள் ஒரே ஊர், ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் மிகுந்த அன்போடும் உறவோடும் வாழ்ந்தவர்கள், ஒரே மண்ணில். அப்போ கல்வி முடித்து பல்வேறு சூழலில் வெவ்வேறு தொழில் நிமித்தமாக பிரிஞ்சு போனாலும் எங்கள் மச்சான் வெளிநாட்டுக்கு போனார், பல தொழில்களை பண்ணார். அப்புறம் அவர் இங்கே வந்த பிறகு நான் திரைத்துறையில் இருந்தேன். அப்புறம் காலச்சூழல் என்னை இந்த அரசியல் தளத்துக்கு தள்ளி விட்டுச்சு. அப்புறம் நாங்கள் அதை செய்யும்போது எனக்கு வந்து என் மச்சான் என்னோட சேர்ந்து இந்த வேலையில் அவங்களும் ஈடுபடுத்தி கொண்டாங்க. நாங்கள் ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்தோம், அப்படி தான் சொல்லணும். அதில் என் மச்சான் அன்னூர் பேக் அவர்களை வந்து பிடிக்காதவங்களும் எங்கள் கட்சியில் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அதில் எப்பவும் பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், அந்த இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் அலைபேசியில் தான் சொல்லுவாங்க. அன்னைக்குன்னு மச்சான் வீட்டுக்கு வரணும்னு என்ன மச்சான் இந்த வந்து சொல்கிறேன்னா, வீட்டுக்கு வந்து எனக்கிட்டே அவங்க தங்கச்சி ஏதாவது காயில்கிட்டையும் வந்து இந்த மாதிரிமா நான் மெக்கா போயிட்டு வரேன், நீங்கள் மட்டுமானே இல்லை வீட்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அந்த மெக்கா தானே போகிறாரு, போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அதுவே அவருக்கு எங்கள் இறுதி பயணமாக அமைஞ்சிரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அங்கே போயிட்டு அவருக்கு மெக்கா மதீனா போகணும், மெக்காவில் கடமையை முடிச்சுட்டாரு. அப்போ மெதினாவுக்கு போகும்போது அந்த மதீனாவுக்கு போகும்போது அந்த பேருந்தில் ஏறும்போது அவருக்கு இதய அடைப்பு சொல்ல முடியாது, அது கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லணும்னா அது மாதிரி ஆயிடுச்சு. அடைப்புனா கூட இது பண்ணியிருக்கலாம். அவருக்கு சர்க்கரை அளவு அவருக்கு உடல் அதிகம், அது என்கிட்ட சொன்னால் திட்டுவேன்ட்டு அவங்க தங்கச்சிட்ட மட்டும் சொல்லி இது பண்ணுவார். அதை பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டுட்டார். அதுதான், அது ரொம்ப பெரிய வருத்தம். தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பேரிழப்பு தான், என் மச்சான் இல்லாது. இப்படி எங்கள் மாமா ஃபாத்திமாவுடைய அப்பா, எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாவலும் இது இல்லாத எனக்கு ஒரு பெரிய இழப்பு. அது மாதிரி என் மச்சான் இல்லாதது பெரிய இழப்பு தான். என்ன செய்வது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்க கடமை மார்க்க கடமைப்படி மக்காலே மதினாவை பார்த்து அங்கே அடக்கம் செய்கிறதுங்கிறது பெரிய புனிதம் தான். எனக்கு என் மச்சான் இல்லாத இல்லை தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுநர் வந்து தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்பதே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பவனில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஆளுநருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? சிலர் எதிர்ப்பாக தெரியும். அவங்களுக்கு சரியாக இருக்கும், ஆளுநருக்கு சரியாக இருக்கும், சுப்பிரமணிய சாமி ஐயாவுக்கு சரியாக இருக்கும், அவங்களுக்கு சரியாக இருக்கும். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பான் பண்ண பாரதி எங்கள் பாட்டு இருக்கான்ல, பெரும்பாவளம் பைத்தியக்காரனவன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு இதந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பண்ணவன் வைத்துக்கண்ணா. 1906 அதாவது பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கல்வெட்டு இருக்குது திருநெல்வேலியில். அன்னைக்கு பக்தோச்சலம் ஐயா அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாக இருந்தோம் 1926 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தமிழ்னு வச்சுருக்கிறாரு. இவங்களுக்கு தமிழகம்னு இருக்குது, அவங்க சொல்லிக்க வேண்டியதான். தமிழ்நாடு எங்கள் நாடு, தமிழ்நாடு இஷ்டம் இருந்தால் இரு, இஷ்டம் இல்லைன்னா ஓடு, அவ்வளோதான். அது தேவையில்லாத பேசக்கூடாது, ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆளுநராக இருக்கும்போது கடிதத்தாளில் தமிழ்நாடு முதலமைச்சர்னு போடுறாரு. நம்ம அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இப்போ முதல்வரான பிறகும் தமிழகம்தான் போடுறாரு. ஆனால் ரெண்டுமே தப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர்னா சகாயம் ஐஏஎஸ்ஸு, இறையன்பு ஐஏஎஸ்ஸு, சைலேந்திர பாபு ஐபிஎஸ் மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுச்சா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுச்சா, இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா? அது நியாயமாக அந்த பொருள் வரணும், அதுக்கு உண்மையிலேயே பொருள் வரணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இருக்கணும்.
தமிழ்நாடு முதலமைச்சர்னா தமிழ்நாடே முதலமைச்சர் ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்படி தானே பொருள் ஆகுது. அதனால் அதை மாற்றி இனிமேல் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லணும். இந்த ஆளுநர் அவர் சாப்பிட்ற சாப்பாடு வாங்குகிற சம்பளம் பெரிய இடத்துல குடியிருக்க வச்சுருக்காங்க, அதுக்கு ஏதாவது பேசணுன்ட்டு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு பொழுது போகலாது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு கோடி வேலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எதையாவது பேசிட்டு இருக்க வேண்டியதான். அது அண்ணன் என்ன கேட்குறேன், எதுக்காகன்னு கேட்குறேன். நம்ம என்ன ஒரு தெளிவான விளக்கம் இருந்தால் இப்போ நம்ம ஆதாரே அவசியம் இல்லைன்றோம். அதே தனி மனித உரிமைங்கிற ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதார் கல்லிக்க சொல்கிறாங்க. மின் கட்டணம் கட்டணும் இணைங்க, வேளாண் குடிமக்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்கல்ல ஒரு ஒரு சலுகை, அதுக்கு நீங்கள் இணைங்கிறாங்க. ஆனால் இது எதுக்கு பயன்பட போகுது? மக்கள் நலத்திட்டம் சரியாக போய் சேர்ந்துருச்சான்னு ஒரு ஒரு மேலோட்டமாக அவர் சொல்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கிறேன்னு. குடும்ப அட்டையை வச்சு தானே கொடுக்குறீங்க, ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு 1/2 கிலோ, இப்படி தான் கொடுக்குறீங்க. அப்போ எத்தனை குடும்ப அட்டை வந்திருக்கு, எத்தனை குடும்ப அட்டைக்கு கொடுத்துருக்கோம்னு தெரியுமில்ல. அப்புறம் அதுக்கு இன்னொரு மக்கள் அடையாளம், அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறது? ஏற்கனவே பள்ளிக்கூடத்தை புனரமைக்க காசு இல்லை, ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை, செவிலியருக்கு பணி நிரந்தரம் பண்ணால் அதுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, அதனால பணி நீக்கம் செய்யும். இவ்வளோ வேலை இருக்கும்போது இது எதுக்கு? இந்த அடையாள அட்டை எதற்கு பயன்படும்னா, இது நியாயமாக இருக்குது, பயன்படும், சரி எடுத்துக்கிறீங்கன்னு நம்ம சொல்லலாம். அதில் தெளிவான விளக்கம் வேணும்லப்பா, நீங்கள் சொல்லுங்கள் அந்த அட்டை வந்து இதுக்கு பயன்படும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எந்த நலத்திட்டம்னா, இது எதுவுமே நலத்திட்டம் இல்லை, சும்மா இலவசங்கள் கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு இனாம் கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறீங்கன்னா குடும்ப அட்டைதாரருக்கு 1000 ரூபாய்ங்கிறீங்க. அப்போ குடும்ப அட்டை வச்சு தானே கொடுக்குறீங்க, அந்த அட்டையே போதும்ல, அப்புறம் இதுக்கு இந்த அட்டை? அதை விளக்கி சொன்னால் அது தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம், அதை ஆதரிக்கலாம், இல்லை அது அவசியம் இல்லை கைவிடுங்க வேறு வேலையை பார்க்கலாம்னு சொல்லலாம். அது தெளிவான விளக்கம் இல்லை. கடந்த 2 வருஷத்தில் வெளி மாநிலத்தினுடைய வறுமை பணிக்காக வருவீங்கிறது அதிகரிச்சிருக்கிறதா அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் தமிழக அரசு இது வரைக்கும் எவ்வளோ வெளி மாநிலத்தவர்கள் உள்ளே வந்திருக்காங்க, அவங்க பணிகள் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ, அதை பற்றி இந்த அரசு அதை பேசாது. குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன்னு சொல்கிறது அது கிடப்பில் போடுது, எத்தனை வருஷமாக போடுது, 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலே போடுது. நீங்கள் பெரியார் பிறந்ததுமீங்க, பெரியாரை பேசுவீங்க, சமூக நீதி பேசுவீங்க, அது ரெண்டும் நடக்காத பீகாரில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறார் நிதிஷ்குமார் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து. அவர் சமூக நீதியெல்லாம் பேசி வெளி பெருமை வீட்டு இல்லையே, இது பெரியார் பிறந்த மண்ணெல்லாம் அவர் பேசலையே, அவர் செய்கிறார், நீங்கள் செய்ய மாட்டீங்க. அது மாதிரி தான் இது. நீ வட மாநிலத்திலாம் போனால் நீ முந்தா நாள் வந்தவன் நீம்போ, நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நாளைக்கு போகிறேன்பான். நான் சொல்கிறது புரியுதில்ல அவங்களுக்கு, விளங்குதா? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், அவர்கள் போக மாட்டாங்க. நாங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அண்ணன் போகிறேன், திரிபுரா போகிறேன், அஸ்ஸாம் போகிறேன், நாகாலாந்து போகிறேன், மேகாலயா போகிறேன், அங்கேயெல்லாம் எனக்கு இன்னர் லைன் பெர்மிட் வாங்கிட்டு தான் அனுப்புகிறான். எத்தனை நாள் இருப்பேன், எங்கே தங்குவேன், எதுக்காக போகிறேன், அப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்காக போகிறேன், இது ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி, இது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி, இது ஒரு மாநாடு அரசியல் நிகழ்ச்சி, அதை கொடுத்தா தான் உள்ள விடுவான். நீ அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் போடுங்க, எத்தனை நாள் இங்கே இருப்பான், எங்கே இருப்பான், சுழற்சி முறையில் விடுங்க, 6 மாதம் போனால் நீ இப்போ வேற ஆள் வந்து, ஏன்னா உழைப்பு தேவைப்படுது, நம்ம உழைப்புலேருந்து வெளியேறிட்டோம், தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு, உழைப்பு அப்படியே இருக்குது, தேவை இருக்குது, அவன் நிறைவேற்றிட்டோம், ஆனால் வாக்குரிமை கொடுத்துறாது, கொடுத்தா முடிஞ்சிடும். சார், கமல் வந்து சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி வெளிப்படுத்த, அது அண்ணனுடைய கருத்தை பார்க்குறேன், அந்த கருத்தை மதிக்கிறேன், நான் ஏற்கல. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அந்த வாடி வாசலில் தயார் செய்துக்கு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு தேங்காய் நார் போடுவோம், எவ்வளவு இது பண்ணுவோம், அது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துலே காலங்காலமாக நடத்தி அதை பண்படுத்தி வச்சுருப்போம். அந்த மாதிரி செய்யப்பட்ட இடங்களுக்கே இவங்க தடை விதிக்கிறாங்கங்கிறதா எங்கள் கோபம். இப்போ அதுக்கு ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனீங்களோ அதை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செயல்படுத்தணும். இப்போ நீங்களும் அதை இடையூறை செய்கிறீங்கிறதா நமக்கு வருத்தமும் கோபமும். அப்போ இப்போ கூட பாருங்கள் நிபந்தனைகள், என்ன நிபந்தனை இருக்குது, என்ன நிபந்தனை இருக்குது? இப்போ அலங்காநல்லூரில் எங்கே நடக்குமோ அதுதான் உங்களுக்கு, எங்கே நடக்குமோ அந்த இடத்துல, அது அண்ணன் சொல்கிறது அது அவசியம் இல்லை. சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம், கடற்கரையில் நடத்தணுன்னா அது வந்து அது அதுக்கான இடமா என்னென்னு அது யோசிக்கணும். அது அவருடைய கருத்து, அதை நான் ஏற்கிறேன், ஆனால் அது அதை மதிக்கிறேன், நான் அதை ஏற்கலை. அதனால் ஏற்கனவே இருக்கிற ஜல்லிக்கட்டு எங்கெங்கே மரபழியாக நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த இடங்களில் தடை இல்லாமல் நடத்துவதற்கு நம்ம அது மக்களுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றாங்க, அதுக்கு தமிழ்நாட்டிலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது வெளி மாநிலங்களில் பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 30 கோடி வாக்காளரில் பாஜக குறி வைக்குது அப்படின்றாங்க, இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எங்கிருந்தாலும் அப்படி திட்டம் அப்படி இல்லை, எங்கிருந்தாலும் வாக்களிக்கலாம்னா நான் வீட்டிலேருந்தே வாக்களிக்கலாமா?
அங்கே வாக்களிக்கிறதுக்கு வந்து அளிக்கும் போதே கள்ள வாக்கு பதிவாகுது. நீங்கள் பார்க்குறீங்க எங்கிருந்தாலும் வாக்களிக்கலாம்னா எத்தனை வாக்கு வரும்? நான் பாட்டு அழுத்திக்கிட்டே இருக்கலாம் காலையிலிருந்து. அறிவு இருக்கிறவங்க சிந்திக்கிற செயலாக இந்த 10 ஆண்டுகள் ஏதாவது 9 ஆண்டுகள் ஏதாவது நடந்திருக்கா பாருங்க, ஏதாவது நடந்திருக்கா பாருங்க. ஒரே அடையாளம் ஆதார். நீங்கள் அப்புறம் எதுக்கு சிஏன்னு கேட்டால் குடியுரிமை சான்றிதழ்லாம் அதுக்கு பதில் இல்லை. என்ன தேவை போகணும்? மக்களை ஹிட்லர் சொல்கிறாங்க பரபரப்பாக வச்சுக்க, அப்போ தான் நம்மளை கேள்வி கேட்க மாட்டேன், பதட்டத்திலே பரபரப்பிலே வச்சுக்கணும். அதை தொடர்ச்சியாக 9 ஆண்டுகளாக செஞ்சுட்டாங்கன்னு ஓராண்டு இருக்குது. இப்போ அதில் இதெல்லாம் அவசியமற்றது. நான் என்ன சொல்கிறேன், புலம்பெயர்ந்து வாழுகிற நாட்டில் இருக்கிற இந்த 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 ஊர்லேருந்து போகிறவங்களுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுங்க. அங்கேருந்து தபால் வாக்கு செலுத்தலாம். அந்த முறைனா ஒருத்தர் ஒரு வாக்கு செலுத்தியிருக்கிறாருன்னு நமக்கு தெரிய வரும். எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துலேருந்து வாக்கு செலுத்தலாம்னா அப்போ தேர்தலில் வாக்ககமே தேவைப்படாது, தேர்தலில் கண்காணிப்பு அதிகாரிகள் தேவைப்பட மாட்டாங்க, வீட்டில் இருந்தே போடலாம்னா எத்தனை ஓட்டு போடலாம், எங்கே போடலாம்? இப்படி நடக்கும்போதே முறைகேடுகள் இருக்குது, நீங்கள் உணர்றீங்க அறிகிறீங்க. அப்போ அந்த மாதிரி நடந்தால் எவ்வளவு தவறுகள் வந்து நடக்கும், அந்த தவறுகளை தான் அது உருவாக்க, அது என்ன சொல்கிறது, அதை பெருக்கி விடும். தவறுகள் நடக்கிறத பெருக்கி விடும். ஜல்லிக்கட்டு இப்போ பேசியிருக்காரு பாருங்க, மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் பண்பாடு சிதையும். இது ஒரு பாரம்பரியமான ஒரு இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு முறை. நம்ம வந்து இன்னைக்கு இல்லை, 5000 ஆண்டுகளாக ஏறுதழுகிறோம். சங்க இலக்கியத்தில் பாட்டே இருக்குது, கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள்னு சொல்லுது. மாடை காலையை அடக்குவதற்கு அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியில் கூட திருமணம் செய்யணும்னு நினைக்க மாட்டா ஆயர் உழப்பெண், ஆயர் ஆய மகள்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ ஆண்டுகளாக நாங்கள் ஏறுதறி வரோம்னு பாருங்கள். அது ஏறுதழுவுதல் தான். அது இன்றைக்கி பண்பாட்டு மீட்சினா எல்லா இடங்களிலும், பாலமேடு நீங்கள் வந்து அலங்காநல்லூர்லேயும் நடந்தால் பத்தாது, ஒவ்வொரு சிற்றூர்களையும் நடக்குது. எங்கள் ஊரில் வடமாடு விரட்டுதல், மஞ்சு விரட்டுன்னு விடுவோம், பல வடிவங்களில் நடக்குது. அது ஒரு பண்பாட்டு மீட்சி தான். அதை இப்போ சென்னை சங்கமத்தை நீங்கள் எதுக்கு நடத்துகிறீங்க? பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றணும்னு அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் எதுக்காக நடத்துங்க, நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம். அது மாதிரி தான் இந்த ஏறுதல் உதலையும் நீங்கள் நடத்தணும், அரசு அனுமதி கொடுக்கணும். அங்கே வந்து எங்கள் பிள்ளைகளே தடலை சரி பண்ணிக்கிறாங்க, எங்கள் ஆளுகளே பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க, பாதுகாப்பு கொடுங்க, அவ்வளோதான். அது அரசு மருத்துவமனையில் கம்மியாக தானே இருக்குது, அது அது நாட்டிலே குறைவாக தான் இருக்குது. நாட்டில் குறைவாக இருக்குன்னு அவங்க தனியார் மருத்துவமனையிலே படுத்துக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அதை கொடுங்க கொடுங்கன்னா இப்படி அவ்வளோ, நீங்கள் அனுமதியை கொடுங்க. நாங்கள் கொம்பில் குத்தி குடல் செஞ்சு செத்தாலும் செத்துட்டு போகிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுமதியை கொடுங்க. புரியுதா? குத்துற மாடு சும்மா இருக்குது, குத்து வாங்குறவன் நான் இருக்கேன், நீ ஏன் இடையில இடையில குறுக்க வந்து தடையப்படுற? அதுதான் பிரச்சனை.